but. தமிழ் இங்க வா, இங்க வா. ராஜானா, இங்க என்ன பண்றீங்க? பாப்பா எங்க? பாப்பா எங்க? பாப்பா இங்க வரல. பாப்பா இங்க வரலையே. பாப்பாவை காணாமா? எங்க போயிருக்கோம்? வீட்டுல இல்லனா வீதியில இறங்கிருக்கோம். பதராம தேடுங்க. போங்க, எல்லாரும் எல்லா இடத்துலயும் தேடி பாருங்க. நீ அந்த வீட்டுல பாரு. எங்க போயிருக்கோம் அது? நீங்க ஏதாச்சும் சேவல் பாத்தீங்களா? இல்லையம்மா, நான் பாக்கலையே. கார்த்தி, அந்த மூலையில பாரு. அண்ணா, இந்த பக்கம் ஒரு கருப்பு சேப்புங்கள அந்த சேவல் பாத்தீங்களா? நான் பாக்கல. இல்லையா? அக்கா, நீங்க ஏதாச்சும் சேவல் பாத்தீங்களா? நீங்க கதிரை செய்ய மக தானே? ஆமாக்கா, எங்க வீட்டு சேவல் தான். காலையில இருந்து காணும், நீங்க பாத்தீங்களா? உங்க சேவலா காணும்? ஐய, நல்ல வெடக்கோழியாச்ச. அடிச்சா நாலு பேர் சாப்பிடலாமே. பயபுள்ள எவன் எடுத்தான்னு தெரியலையே. நீங்க வாங்கச்சி, போலாம். என்னடா, இங்க இல்லையா? இல்லண்ணா. சரி, வாங்க போய் தேடுவோம். ஏ செந்தில், வா போலாம். சித்தப்பா, ஒரு சேவலோட லைஃப் ஸ்பேன் எவ்வளோ? அது எதுக்குடா இப்போ? சும்மா சொல்லுங்க. ஒரு 7-8 வயசு இருக்கும். நம்ம பாப்பாக்கு எத்தனை வயசு? என்னண்ணே, ஒரு 3 வயசு இருக்குமா? ஆ, இருக்கும். ஸோ நம்ம பாப்பா யூத்தில் இருக்கு. யூத்தில் இருக்கிற பசங்க என்ன பண்ணுவாங்க? நம்ம சேவலை தேடுறதை விட்டுட்டு கோழியை தேட ஆரம்பிச்சோன்னா பாப்பா ஈஸியாக கிடச்சி. ஊர்ல எவ்வளவோ கோழி இருக்கு, எந்த கோழின்ற போய் தேடுறது? ஊர்ல எவ்வளவோ பொண்ணுங்க இருக்காங்க, நம்ம எல்லா பொண்ணுங்களுமா பாக்குறோம். பாப்பாக்குன்னு ஒரு பாப்பா இருக்கும்ல, அது எது?
பேக் 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 என்னடா ஊர் எல்லைக்கு வந்துட்டோம் எங்கடா போயிருக்காது சந்தேகமே இல்லைன்னு அவன் தான் எடுத்திருக்கணும் காலையிலே ஸ்கூலுக்கு வந்துட்டு வைத்தவழியின் லீவ் போட்டு போனா என்ன அர்த்தம் அந்த பியூன் தான் நிச்சயமா எடுத்திருக்கணும் ஆச்சி வாமினா என்ன இந்த பக்கம் எங்க சேவ் இந்த பக்கம் எப்ப துபாயில இருந்து வந்த நேத்து திருவிழாக்காக வந்தாங்க பிள்ளைய வந்திருக்காங்களா வந்திருக்காங்க அப்புறம் ஆச்சி என்ன சமையல் பெருசா ஒண்ணும் இல்ல அயர மீன் குழம்பு வச்சு முட்டை பொரியல் பண்ணிட்டு இருக்கேன் ஓ சரியாச்சி பாரு என்ன பண்ணுக்க என்னடி பைத்தியமா உனக்கு எவ்வளவு முக்கியமா தேடிட்டு இருக்கோம் இப்ப போய் அவங்க வீட்டுல என்ன சமையல் விசாரிச்சுட்டு அவங்க என்ன சமைச்சா நமக்கு என்ன ஒருவேளை யாராச்சும் நம்ம கோழிய புட்டுச்சு அடிச்சு குழம்பு வச்சிருந்தா என்ன சமையல் என்ன சமைச்சீங்க கருவாட்டு குழம்பு வச்சு துவையல் அரைச்சிருக்கேன் சும்மா அப்படியே இந்த பக்கம் அப்புறம் சமையல் ஆச்சா ஆச்சு என்ன சமையல் நண்டு குழம்பும் எறா புட்டும் பண்ணிருக்கேன் பேச்ச கேட்டோம் பாரு பொம்பளை கையால் அடி வாங்கிருந்தோம்டா இவங்களை பிடிச்சிருந்தா சின்ன பையனை விட்டுருப்பாங்க நம்மளை பிடிச்சிருந்தா மான மரியாதை போயிருக்கும் உன் கோழி யோசனையை விட்டு போய் சேவலை தேடு என்னடா யூத் ரிஃபைன் யூத்துக்கு தான் புரியும் எந்த வீடு ஐயா பியூன் சுந்தரம் வீடு இந்த இருக்குல்ல அந்த வீடு தான் சுந்தரம் எங்க நீங்க யாருங்க நீ யாரு நான் ஒரு சம்சாரம் எங்க உன் புருஷன் அவன் அவர் சொல்லு இங்க இருங்க அவன் பேசுறவள வச்சுக்காதீங்க மரியாதையா பேசுங்க அவர் இங்க இல்ல ஸ்கூலுக்கு போயிருக்காரு காலையில சேவலை திட்டிட்டு ஸ்கூலுக்கு லீவ் போட்டு போனா வேற என்ன கூப்பிடணும் ஸ்கூலுக்கும் போல இங்கேயும் வரல அப்ப சேவலை தூக்கிட்டு எங்கதான் போயிருக்கான் அங்க போற பாப்பா ஆமா அப்ப சொன்ன கோழிய தேடிதான் வந்திருக்கோம் சும்மா அப்படியே இருந்திருக்கோம் அப்புறம் சமையல் ஆச்சா ஆச்சே என்ன சமையல் நல்ல வெடக்கோழி அடிச்சு குழம்பு வச்சு ஆட்டுரத்தம் வறுத்து வச்சிருக்கேன் சாப்பிட வரியலா அட என்ன சும்மா பாத்துக்கிட்டே நாலு வாய் சாப்பிட்டு போல வாங்க ஐயா ஸ்கூலுக்கு போக சேவல பிடிச்சு இங்க வெளியில சொல்றேன் என்ன சேவல் என்ன தம்பி எங்க வீட்டுக்கு முன்னால வந்து சேவலை பிடிச்சிக்கிட்டு நீ வந்து உங்க வீட்டு சேவல் சொல்லிக்கிட்டு இருக்க நாங்க வீட்டு முன்னாடி நிக்கிறோம் நாங்க என்ன உங்க வீட்டுக்காரங்களா அட நம்ம வீடு பாத்துட்டா சும்மா வாங்க எங்க போறா ஆச்சி இது நம்ம பாப்பாவே தான் அடிச்சு புள்ள குழம்பு வச்சு விட்டாங்க எங்க என்னங்க இது அநியாயமா எங்க கோழி அடிச்சு இப்படி குழம்பு வச்சிருக்கீங்க இது உங்களுக்கு நியாயமா இருக்கா ஏமா என்னமா பேச்சு பேசுற இது ரொம்ப ரொம்ப தப்புங்க என்ன பைத்தியமா புரியாம என்ன பண்ணுறது கேட்க மாட்டேன் யாரை பார்த்து பண்ண
இன்னைக்கு கோழி குழம்பு இல்லையா? அடச்சி விடுமா.